ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன சுயா தமிழ். நீங்களா எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் சுஜானா கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒன் பவுன் ஷாப்புக்கு போகிறேன். ஏன்னு சொன்னால் ரெண்டு பொருள் வாங்கி இருக்குது, அதை என்னன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக்கை நான் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பவுன்லேண்டில் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்கிறேன். ஒன் பவுன் ஷாப்பும் பவுன்லேண்டுன்னு சொல்கிறதும் ஒரே ஷாப் தான். அந்த ஷாப்பில் எல்லாமே மேபி ஒன் பவுனுக்கு தான் இருக்கும், அதனால தான் அதை ஒன் பவுன் ஷாப்னு சொல்கிறது. இது வந்து டீ பேக் வாங்கி வந்தேன். இந்த பிராண்டில் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இப்போ நான் டீ குடிக்கிறதுக்கு டீ பேக் இல்லை, அதனால் இந்த டீ பேக்கை வாங்கிட்டு வந்தேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் பண்ணிட்டு. நடுவது வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். பவுன்லேண்டில் இருக்கிற சாக்லேட் எல்லாமே நல்லா இருக்கும், விலையும் குறைவாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்கள் லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரே இருக்குன்னே, அதுக்கு பிறகு வந்து ஏதாச்சும் ஒரு சாக்லேட் வந்து வீட்டில் சாப்பிடணும். அதுக்காண்டி கூட எங்களை விட்டு சாக்லேட் இருக்கும். அதுவும் எங்களோட சினிக்கஸ்ன்னு சொன்னால் எனக்கு எங்களுக்கு எங்கள் மூணு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நான் அதில் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ஒன்று சாப்பிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதில் வந்து நான் பேண்ட் வாங்கியிருக்கிறேன் சுஜானாக்கு. சுயானாக்கு வந்து இப்போ தான் ஹேர் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து சுயானாக்கு நல்லாவே ஹேர் வளர்ந்துட்டுது. அவங்க வந்து இப்போ கட்டுற மாதிரி வந்துட்டுது. அதோட வந்து சுஜானா வந்து பேண்ட் ஒன்று கட்டி விட்டேன்டா, அடுத்த நாள் அந்த பேண்ட் இருக்காது, துளைச்சிடுவா. அதனால் வந்து இன்னும் ஓகேண்டு இவ்வளவு இருக்கிறது வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் காட்டிக்கொண்டிருக்கிறது கார் ஃபோன் ஹோல்டர் ரெண்டு இருந்துச்சுது. இது வந்து அந்த முன்பக்கம் இருக்கிற அந்த பிளாக்காக இருக்கிறதுல ஸ்டிக்கர் இருக்குமா, அதை உரிச்சு போட்டு ஏசி எல்லாம் பெருமில்ல காரில், அதில் வந்து அப்படி அதை வந்து நாங்கள் அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் அதில் ஃபோனை கொடுவலாம் என்று இருந்துச்சுது. ஆனால் நான் வந்து ஃபோனை வந்து அதில் ஒட்டி பார்த்து அதை ஒட்ட மாட்டேன்ட்டு தான் ஒட்டினா அப்படியே ஃபோன் வந்து கலண்டு கீழே விழுந்துச்சு. அது சுத்த வேஸ்ட் வாங்கினது. நான் வந்து இந்த பவுன் ஒன் பவுன் ஷாப்புக்கு போனதுக்கு காரணமே இந்த புக் வாங்குறதுக்கு தான். சுஜானாக்கு வந்து நான் இதில் கலர் பண்ணுறேன்னு சொன்னால் சுயானாக்கு சரியான விருப்பம். நான் ரெண்டு புக் வந்து சுயானாக்கு வாங்கி கொடுத்துறேன். ரெண்டு புக்கும் ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டா. நேற்று கடைசியாக ஒரு பேச்சில் இருந்து பேசியிருந்துச்சு, அதில் தான் வந்து கலர் அடிச்சுட்டு இருந்தேன் நைட்டுக்கு. அது வந்து முடிஞ்சோடனே மம்மி வேறு பேச்சு இல்லையன்னு சொன்னேன். நான் சொன்னேன் நீங்கள் நாளை டுமாரோ மார்னிங் இங்கே ஸ்கூல் போயிட்டு வாங்க, நான் லஞ்சுக்கு வாங்கி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காண்டி தான் இன்றைக்கு வந்து முதல் வந்து ஒன் பவுன் ஷாப்புக்கு நான் இன்றைக்கு போனதுக்கு காரணம். மற்றது வந்து நான் சுஜானாக்கு இவ்வளோ நாளைக்கு கலர் தான் வாங்கி கொடுத்துனேன். இப்போ இந்த முறை வந்து பெயிண்டிங்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஏன்னு சொன்னால் பெயிண்டிங்ஸ்ன்னு சொன்னால் சிவரெல்லாம் கீறிடுவான்றதுக்காண்டி நான் வாங்கி கொடுக்கல. கலரும் கீறுவாதான், ஆனால் பெயிண்டிங்ஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் பயம், எல்லா இடம் கீறுவான வழியாக நான் வாங்கி கொடுக்கல. இந்த முறை வந்து பெயிண்டிங்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த ஒன் பவுன் ஷாப்பில் வந்து எனக்கு முக்கியமாக இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னு சொன்னால் இது வந்து ஸ்டோ. இது வந்து சில்வரில் இருக்குது. நான் வந்து இவ்வளோ நாளும் சுஜானாக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து ஸ்டோ, இப்போ டீயோ டீ வந்து கொஞ்சம் ஆறுனப்புறம் தான் நான் கொடுப்பேன், அதனால் பிளாஸ்டிக் ஸ்டோவில் வச்சு தான் கொடுப்பேன். மற்றது வந்து ஜூஸ் கொடுக்குறனாலும் பிளாஸ்டிக் ஸ்டோவில் தான் கொடுத்தேன் நான். ஏன்னா இது வந்து சில்வரில் இருக்குது. அதோட வந்து இதுக்கு இதோட நாலு ஸ்டோ இருந்துச்சுது. மற்றது வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கூட இருந்தது. பிளாஸ்டிக்கில் நாங்கள் கொடுக்கும்போது வந்து இப்போ டீ கொடுத்துட்டு உடனே வாஷ் பண்ணி வச்சா ஓகே. இப்போ நாங்கள் அதை டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உள்ளுக்குள்ளே வந்து அந்த டீயின் கரை எல்லாம் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதே இந்த சில்வரில் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இருக்கிற வழியாக உள்ளுக்குள்ளே அந்த ப்ரஷ்ஷை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அதோட வந்து சில்வர்ன்ற வழியாக நாங்கள் பயம் இல்லாமல் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட டீயை கொடுக்கலாமே என்ன சொன்னால் பயம் இல்லை. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது வந்து நல்லதில்லை தானே உடம்புக்கு. இது வந்து நல்ல ஒரு பொருள் வாங்கினதில். இன்னொரு பொருள் என்னென்னு சொன்னால் நான் வாங்கினது இந்த சாடி தான் வாங்கினான். இந்த சாடி ஏன்னு சொன்னால் என்னிட்ட வந்து கற்பூர வலி கண்டு நிற்கிது. நான் ஒரு வீடியோ கூட போட்டு எங்களோட சேனலில் இருக்குது. அந்த என்னென்ன அந்த ஃபேஸ் பேக் போடுறது, கற்பூர வலி ஃபேஸ் பேக் போடுறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன கற்பூர வலி கண்டை காட்டியிருப்பேன். அந்த சின்ன நேருக்கு அந்த சாடிக்குள்ளே தான் அந்த கற்பூர வலி வச்சுருந்தேன் நான். அதுக்குள்ளே வந்து நான் வந்து பெரிய கண்டாக இருந்தது. அதில் வந்து இலை எல்லாத்தையும் இப்போ விண்டரண்ட வழியாக சுஜானாக்கு வந்து சளி விண்டரண்டா சளி இங்கே கூட வருமே குளிர்காண்டி, அதனால் வந்து நான் சுஜானாக்கு கிழமைக்கு ஒரு காண்டு சொன்னாலும் அந்த கற்பூர வலி சாறு எடுத்து சின்ன வெங்காயம் வச்சு கொடுப்பேன். அப்படி கொடுத்து கொடுத்து அந்த அதிலே இருந்த காண்டின் இளம் முழுக்க நான் பிடுங்கி அப்படியே வந்து எடுத்துட்டேன். அதனால் வந்து அது வந்து தடி மட்டும்தான் தனியே இருந்துச்சுது. அப்போ சரி ஓகேன்னுட்டு அந்த தடியை வந்து அரைவாசியாக வெட்டி போட்டு ஒரு தண்ணி கேனை எடுத்து அதை வெட்டிட்டு அதுக்கு மண்ணை போட்டுட்டு வச்சு நான் அந்த
நான் வச்ச அந்த தண்ணி கணக்கை வச்ச கண்டு வந்துட்டுது. அதே நான் அந்த சின்ன சாடிக்கே இருந்த கப்புரவள்ளி வந்து அப்படியே பட்டு போயிட்டுது. நான் வெட்டின வழியாக தெரியும் பட்டு போச்சுது. அப்புறம் இதுக்கு வந்தபடி இந்த மோட்டர் கணக்கை வச்சபடியே நான் சரி ஓகே இது இருக்கணும் இப்போ நான் சாடி வாங்கிட்டு வெப்பம் பண்ணி ஓடுதான் இன்றைக்கு போனேன். சாடியும் இருந்துச்சு, நான் இப்போ சாடியை வாங்கி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த மோட்டர் கணக்கில் இருக்கிற அந்த கண்டை இந்த சாடிக்குள்ளே மாற்றி வெப்பம் பண்ணிட்டு தான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். இது நான் செய்துக்கும் போது போய் சுஜானா போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிக் கொண்டு வந்துட்டேன். இப்போ சுஜானா வீட்டை தான் நிற்கிறா, அவள் வந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறா. நான் இதை செய்து முடிச்சுட்டு அவள் கூப்பிடுவோம், இல்லைன்னா அவன் வந்து தான் மண்ணலைய போறணும்னு சொல்லுவா. இப்போ வந்து நான் இந்த சாடிக்கில் வந்து இருக்கிற மண் எல்லாத்தையும் கொட்டிட்டு அந்த சின்ன சாடிக்கு இருக்கிற கப்புரவள்ளிக்கு இன்னும் வேர் வரையில நான் வந்து அதில் மிச்சமாக இருந்தது என்னோட இருந்த அந்த சின்ன காம்புகளை ஊண்டி வச்சிருக்கிறேன். அதுக்கும் இன்னும் வேர் வரையில அந்த பெரிய கண்டுக்கு மட்டும்தான் வேர் இருக்குது. இப்போ வந்து இதில் பாருங்கள், நான் இந்த சின்னனுக்கு இருக்கிறதையும் இந்த மண்ணையும் எடுத்து இந்த பெரிய சாடிக்கெலாம் போட போகிறேன். இந்த கப்புரவள்ளி வந்து ரொம்பவே நல்ல, நான் உங்களுக்கு அதுவும் நான் எப்படி செய்வேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். சுஜானாவுக்கு வந்து வீக்கில் ஒரு நாள் வந்து புதன்கிழமை நான் என்ன செய்வேன், வீக்கில் ஒரு நாளாண்ட வழியே நான் அந்த புதன்கிழமையான வச்சுக்கலாம். புதன்கிழமையில் வந்து நான் இந்த கப்புரவள்ளியின் சாறையும் எடுத்து சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டையும் நல்லா இடிச்சிட்டு அதுலேருந்து சாறை எடுத்துகிட்டு கொடுப்பேன். அதனால் அவங்க கொஞ்சம் அந்த விண்டர் சீசனில் வந்து அவங்க கொஞ்சம் சளி பிடிக்கிறதும் குறைவு. என்று சொன்னால் ஸ்கூல்லையெல்லாம் வெளியில் விடுவி நம்ம விளையாடுறதுக்கு, மற்றது இப்போ மார்னிங் ஏர்லியாக ஒளிம்பி குளிருக்குள்ளே போகிறது, அப்புறம் குளிருக்குள்ளே வர்றது, அப்போ சளி எங்கேண்டு இருக்கும் வாரத்துக்கு. அதனால் நாங்கள் வந்து இந்த கப்புரவள்ளியில் மற்றது நான் மல்லி தண்ணி அதெல்லாம் அவிச்சு கொடுப்பேன். அதனால் அவங்க கொஞ்சம் அந்த சளி பிடிக்கிறது குறைவு. இப்போ பாருங்கள், இந்த இது மட்டும்தான் என்னோட இருக்குது. என்னோட நிறைய கப்புரவள்ளி கண்டு இருந்தது எல்லாமே பட்டுட்டுது. இனி இதை வந்து கவனமாக வச்சுருக்கணுமென்னு நினச்சிருக்கிறேன். இப்போ இந்த இதில் இருக்கிற இந்த கண்டனை உள்ளுக்க வச்சுட்டு நல்லா மண்ணை போட்டு அமர்த்தி விடுறேன். மற்ற அந்த சின்னன் எல்லாமே வரும். என்ன சொன்னால் நாங்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு நான் அதில் காட்டுறேன் பாருங்கள், இப்படி ஒரு சின்ன இதை தான் எடுத்து ஊண்டி விட்டுனான். அதுதான் அவ்வளோ பெரிய கண்டாக வந்திருந்தது பாருங்கள். இதுக்கு இன்னும் வேறு வரையில ஆனால் ஊண்டி விட்டால் அது அந்த மண்ணுக்குள்ளே நாங்கள் தாட்டு விட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக இது வரும். அதனால் இதையும் அதுக்குள்ளே வைக்கிறேன். பெரிய சாடி தானே நின்றுட்டு எல்லாத்தையும் எல்லா அந்த சின்ன சின்ன கண்டையும் உள்ளுக்க வச்சுருக்கிறேன். எங்களுக்கு வந்து எதுவும் கணக்கு இருக்கேக்கில் எங்களுக்கு அது நேரமும் தெரியாது. அதே வந்து இல்லாமல் போய்க்கில் தான் அது நேரமும் தெரியும். அது மாதிரி தான் எனக்கு இப்போ தோணிச்சுது. நான் முதல் வந்து எனக்கு நிறைய இருந்தபடியாக ஓகே நிறைய இருக்கின்றபடியாக அதை வந்து நான் பெருசாக கவனிக்காமல் விட்டுட்டேன். எனக்கு அந்த கண்டு இல்லாமல் போனோன்னு தான் ஐயோ இது இல்லாமல் போயிட்டுதேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி போயிட்டுது. அதனால தான் இதை கவனமாக பார்க்கணுமென்னுட்டு நல்ல வடிவாக சாடி வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து கப்புரவள்ளியில் துளசி கத்தாழை அதுகளெல்லாம் வந்து இங்கே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கவனமாக பார்க்கணுமென்றதுக்காண்டி இதை வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வடிவாக சாடிக்க வச்சாச்சு. இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த கப்புரவள்ளியை பார்த்து என்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. என்னை காப்பாற்றிட்டேன்னு மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து நான் சுஜானாவை கூப்பிட்டு இந்த கப்புரவள்ளிக்கு தண்ணி ஊற்ற விடுறேன். ஏன்னு சொன்னால் நான் இந்த வேலை செய்து கொண்டு இருக்கேக்கில் நான் அவள் சொன்னால் நீங்கள் இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் தான் ஃபஸ்ட்டாக தண்ணி ஊற்றுவேன்ண்டு. அப்போ நான் சொன்னால் ஓகே செய்து முடிச்சுட்டு கூப்பிட்றேன், அது வரையும் டிவி பாருங்கன்னு சொன்னேன். அதனால் அவள் உள்ளுக்கு அதனால தான் உள்ளுக்கு இருந்தவா வராமல். அதனால் நான் இப்போ எல்லாம் செய்து முடிச்சுட்டு அவள் கூப்பிட்டு தண்ணி ஊற்ற விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றக்கில் சொன்னால் அந்த பிளான்ட் பார்த்து தண்ணி பார்த்து சொல்லுதான் தேங்க்யூ சுஜானான்னு சொல்லுதாமேண்டா. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுங்க, அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட பிளான்ட் வந்து கதைக்கும், அதோட வந்து தேங்க்யூ சொல்லுமென்னு சொல்ல ஓகே மம்மின்னு சொன்னால் ஓகேன்னுட்டு சரி ஓகேன்ட்டு அவள் போயிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த வேலை நான் முடித்ததுக்கு. இன்றைக்கு ஒரு பிரயோசனமான வேலை செய்திருக்கிறேன். அதோட வந்து இந்த கப்புரவள்ளியை எனக்கு கவனமாக பார்க்கணும்னு நினைச்சு நான் என்ன செஞ்சானா சரிங்க என்னமா சொல்ற தமிழ்ல பாம்பு பாம்பு வெளியில எல்லாம் போகாம அடிக்கிறீங்களா என்ன? அவுட் சைட் போக கூடாது, உங்களுக்குள்ள மட்டும் அடிங்க. குட் கேர்ள். இது என்னம்மா இது?
பேர்? டைகர். வாவ். டைகர் செ. வா! வான் சொல்லுமா? Yeah. எப்படி எப்படி அம்மா செய்? No, I have a tiger too. I was wrong. Ta-da! இன்ன கொண்டு வாங்க வாங்க. I have a tiger. I made it myself. Wow, how did you see this? She drew made it. Uh-huh, it's cool, Leah. Yeah, on the screen. Is this what it is? No, he's drawing a tiger. Is it tiger, Ma? Yeah. Wow. Tiger appeared in the batting of him. Ma? Is that my tiger? Yeah. What is it? Tigers. Is this what it is? Look how many. 1, 2, 3. இது அஞ்சு காலா உங்களோட டைகருக்கு? உங்களோட ஊர்ல எல்லாம் அஞ்சு காலா இருக்கு டைகருக்கு. அது ஃபிங்கரம்மா, அது விரல் தான் அஞ்சு, அஞ்சு விரல் இருக்கு. நீ கால், நீங்க வந்து காலே வந்து அஞ்சு கால் எல்லாம் கீறி இருக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, குட் ஜாப். ஓகே, நீங்களா இருந்து நீங்க சுஜானா? சுஜானா ஸ்பெல்லிங் பண்ணுங்க. S-U-Y-A-N-A. Good job. இது என்னம்மா இது டைகருக்கு பின்னால? It's a tail. Oh my god. என்னது? It's head. Head. Okay. எல்லாமே ஓகேம்மா, ஆனா டைகருக்கு வந்து அஞ்சு கால் இருக்கிறதான் கொஞ்சம் கூட. ஓகே. என்ன புக் பேக் வைக்கிறீங்களா எல்லாத்தையும்? உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிருக்கா? Yes, I like it. Thank you. Okay. Okay, bye சொல்லுங்க. No, I don't want it. இஞ்சி பாய் சொல்லுங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுஜானா வந்து நான் மார்னிங் வாங்கிட்டு வந்த அந்த கலரிங் புக்கில் வந்து கலர் பண்ணி கொண்டிருக்கிறான். ஓகேன்னுட்டு என்ன சாப்பாடு வேணுமென்று கேட்டேன். அவள் வந்து தனக்கு பேன் கேக் வேணுமென்று சொன்னால் மற்றபடி மார்னிங்கில் தான் கேட்பேன், நான் மார்னிங்கில் செய்து கொடுப்பேன். ஆனால் என்னவோ தெரியும், இப்போ தனக்கு இப்போ வேணுமென்று கேட்டால் சரி ஓகேன்னு செய்கிறதுக்காண்டி நான் கிச்சனில் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். இனி வந்து அவளுக்கு இதை கொடுத்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவள் படுக்க வைக்க வேண்டேன். ஏன்னு சொன்னால் மார்னிங் வந்து ஸ்கூல் தானே, அதனால் வெளியாகலும் போகணும், அதனால் படுக்க வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். சந்திக்காத வரைக்கும்.